மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கையின் பேரில் இறந்து போனவர்களின் சடலத்தை பதப்படுத்தி வைக்கும் கடும் குளிர் டெக்னாலஜி மீது உலகில் பலரின் கவனமும் பதிய தொடங்கியுள்ளது. இதுவரை உலகில் சுமார் 350 பேரின் இறந்த உடல்கள் இவ்வாறான தொழில்நுட்பத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணத்தில் உள்ள கிரயோனிக்ஸ் என்ற இன்ஸ்டிடியூட் இந்த வகை பதப்படுத்துதல் தொழில்நுட்பத்தில் முன்னணியில் உள்ளது. கிரயோனிக்ஸ் அமைப்பின் தலைவர் டென்னிஸ் கோவஸ்கி இது பற்றி கூறுகையில், அடுத்த 10 வருடங்களுக்குள் விஞ்ஞானிகள் நாங்கள் பதப்படுத்தி வைத்துள்ள உடல்களுக்கு உயிர் கொடுக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கிறார். 49 வயதாகும் கோவல்ஸ்கி டெய்லி ஸ்டார் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில், CPR தொழில்நுட்பம் பற்றி 100 வருடங்களுக்கு முன்பு யாரும் நம்பியிருக்கவே மாட்டார்கள், ஆனால் இன்று அது நடைமுறையில் உள்ளது. அதே போல்தான் 100 வருடங்களுக்குள் கண்டிப்பாக உடல்களுக்கு மீண்டும் முழுமையாக உயிர் கொடுக்கும் அறிவியல் வரும் என்கிறார் ஆணித்தரமாக. இவரது கிரயோனிக்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் சுமார் 2000 பேர் தங்களது மரணத்திற்கு பிறகு உடலை பத்திரப்படுத்தி வைக்குமாறு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் என்பது வியப்பூட்டுகிறது. இந்த அமைப்பில் ஏற்கனவே 160 உடல்கள் பதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எந்த உடல் முதலில் உயிர் பெறும் என்பது இதற்கு தேவையான அறிவியல் மருந்து எந்த அளவு வேகமாக கண்டுபிடிக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் அமையும். குறிப்பாக ஸ்டெம் செல்ஸ் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வேகமாக வளர்கிறதோ அந்த வேகத்தில் மீண்டும் உடல்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்கிறார். கிரயோஜெனிக்ஸ் டெக்னாலஜி செயல்படுவது இப்படித்தான். ஒரு மனிதனின் இதய துடிப்பு நின்று அவன் இறந்துவிட்டதாக அறிவித்த 2 நிமிடங்களுக்குள் கடும் குளிர் தொழில்நுட்பம் என்பதும் கிரயோஜெனிக்ஸ் டெக்னாலஜி வல்லுநர்கள் தங்களது வேலையை ஆரம்பிப்பார்கள். அந்த சடலத்தின் உடலில் ரத்தம் வெளியேற்றப்பட்டு அதற்கு பதிலாக வேறு ஒரு கெமிக்கல் உடலில் ஏற்றப்படும். செல்கள் சேதமடையாமல் இருக்க உடலுக்குள் ஊசி மூலம் மருந்து செலுத்தப்படும். இதன் பிறகு சடலம் -130 டிகிரி குளிரில் வைக்கப்படும். இதன் பிறகு நைட்ரஜன் அடைக்கப்பட்ட கண்டெய்னரில் சடலம் -196 டிகிரி செல்சியஸில் வைக்கப்படும். இதன் பிறகு அறிவியலாளர்கள் செல்களை புதுப்பிக்கும் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கும் வரை காத்திருக்க வேண்டும். இதுதான் கிரயோஜெனிக்ஸ் டெக்னாலஜி செயல்படும் விதமாகும். இந்த நடைமுறையில் சடலங்களுக்கு மீண்டும் உயிர் கிடைக்குமா என்று விஞ்ஞானிகளிடம் கேட்டால் அவர்களிடமிருந்து இல்லை என்ற பதில் சத்தமாக வருகிறது. கிட்னி, இதயம் போன்றவற்றை என்னதான் பதப்படுத்தினாலும் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது என்பது அவர்களின் வாதம். இதனால் மூளையும் சேதமடையும் என்கிறார்கள் நிபுணர்கள். உடலை பதப்படுத்தும் அமைப்புகள் மருத்துவ தொழில்நுட்பம் வளர்ந்து இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க 100 ஆண்டுகளும் ஆகலாம், 10 ஆண்டிலும் நடக்கலாம் என கூறுகின்றன. மருத்துவ நிபுணர்களோ செல் ஒருமுறை சேதமடைந்துவிட்டால் மீண்டும் அதை புதுப்பிக்க முடியாது என்கிறார்கள். உடைந்த முட்டையை மீண்டும் முந்தைய நிலைக்கு மாற்றுவதை போன்று அது இயலாத விஷயம் என்று உதாரணம் கூறுகிறார்கள் நிபுணர்கள். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன் இண்டியா தமிழ்.